இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் பொடி எப்பிசிலன்னு வாங்க. ரெண்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா மூணு எடுத்து கீறி வச்சுருக்கேன், கருப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவி கொஞ்சம் வச்சுருக்கேன், கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மஞ்சத்தில் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தில் ஒரு ஸ்பூன் இப்போ எப்பிசிலன்னு வாங்க. இதில் எண்ணெய் 2 டீஸ்பூன், கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா வறுத்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. பச்சை மிளகா போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. பீட்ரூட் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டுக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வந்துருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஹெச்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.